ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம இன்னைக்கு அமா சோமவாரம் எனப்படும் திங்கக்கிழமை வரக்கூடிய அமாவாசையில் நாம் ஏன் அன்று அரச பிரதட்சணம் செய்யணும், அதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன, பிரதட்சணம் செய்யறப்போ சொல்லக்கூடிய ஸ்லோகம் எல்லாத்தையும் பத்தி பார்க்கலாம். அமாவாசை தேதியும் திங்கக்கிழமையும் சேர்ந்து வரும் தினத்தை அமா சோமவாரம் அப்படின்னு சொல்றோம். அது நாளைக்கு 22/2023 அன்று வருது. இந்த நாள்ல அரச மரத்தை வழிபட்டு வளம் வருதல் ரொம்பவே சிறப்பான ஒன்று. அன்றைய தினம் அரச மரத்தை 108 முறை வளம் வரணும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த ஸ்லோகத்திலேயே அதை பத்தி சொல்லியிருக்கு, அதை பார்க்கலாம். முதல்ல அமாவாஸ்யா யதா பார்த்த சோமவார யுதாபவே தஸ்யாம் அஸ்வத்த மாகத்ய பூஜையேச்ச ஜனார்த்தனம் அஷ்டோத்தர சதம் குரிய தஸ்மின் விரக்ஷே பிரதக்ஷணம் விரதராஜ மிதம் ராஜன் விஷ்ணு பிரீத்திகரம் சுபம் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகம். இதுல என்ன சொல்லியிருக்கு, எப்பொழுது அமாவாசையானது திங்கக்கிழமையோட கூடிய நாள்ல வருதோ அன்று அரச மரத்தடையில ஜனார்தனன்ற மகாவிஷ்ணுவை பூஜிக்கணும், மேலும் அந்த அரச மரத்தை 108 முறை பிரதக்ஷணம் செய்ய வேண்டும். இது விரதங்களுள் தலையானதும் ஸ்ரீ மகாவிஷ்ணுக்கு பிரீத்தியை அளிக்கக்கூடியதுமானது. இது சுபகரமான மங்களத்தை அளிக்க கூடிய விரதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்துல. இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சோமன்னா சந்திரன், சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமை வரும் அமாவாசைக்கு சோமவதி அமாவாசை அப்படின்னு பேரு. ஒரு வருடத்துல ஓரிரு முறைகள் மட்டுமே இந்த நிகழ்வு வரும். இது ஒரு அரிய நிகழ்வு. சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வருவதாக கணக்கீடு அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த நாள்ல அம்மா சோம விரதம் இருப்பதும் சோமவாரத்துக்குரிய சிவபெருமானை பூஜிப்பதும் அதிக புண்ணிய பலன்களை தரவல்லது அப்படின்னு சொல்லப்படுறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அம்மா சோம பிரதக்ஷணம் எனப்படும் விசேஷமான தொன்மையான விருட்ச வழிபாடு, அதாவது இந்த அரசமர வழிபாடு, இந்த நாளுக்குரிய சிறப்பான விஷயமா கடைபிடிக்கப்படுறது. மரங்களுக்கெல்லாம் அரசன் அரசமரம், இத விருட்சராஜன் சொல்லுவா. மரங்கள்ல நான் அரசமரமா இருக்கேன் அப்படின்னு அஸ்வத்த சர்வ விருட்சானாம் தேவர்ஷீனாம் ச நாரத அப்படின்னு பகவான் கீதையில சொல்லியிருக்கார். அரச மரத்தோட அடியில பிரம்மாவும் நடு பாகத்துல மகாவிஷ்ணுவும் மேல் பாகத்துல சிவபெருமானும் உறைந்திருக்கிறார்கள். சகல தேவர்களும் விருப்பமுடன் இந்த அரச விருட்சத்துல உறைவதாக சாஸ்திரங்கள் சொல்றது. அதானோ மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவ ரூபாய விருக்ஷ ராஜாயத்தே நமக அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை 108 முறை சொல்லி அரச மரத்தை 108 முறை வளம் வரணும். பொதுவாக அரச மரத்தை பார்த்தால் புண்ணியம், பார்த்து வணங்கினால் புண்ணியம், நமது பாபங்கள்லாம் கரைந்து நசிந்து போகும், புண்ணிய பலன்கள் அபரிமிதமாக வந்து சேரும், செல்வம் பெருகும், ஆயுள் தீர்க்கமாகும், பிரதக்ஷம் செய்பவர்கள் சகல தேவர்களையும் ஒரே நேரத்தில் வளம் வந்து வழிபட்ட அளவற்ற புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த நாள்ல அதிகாலையில் அரச மரத்தை வழிபட்டு அதை ஸ்ரீமன் நாராயணனாக பாவித்து 108 முறை வளம் வரணும். இப்படி 108 முறை வளம் வரபோது அந்த மரத்திலிருந்து வெளியாகக்கூடிய பிராணவாயுவில் சக்தி மிகுந்திருக்கும். அதனாலதான் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும், நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த அரச பிரதக்ஷ விரதம் பூஜை எடுத்துக்கொண்டவர்கள் அங்குள்ள விநாயகர், நாகர், அரச மரம் அப்படி எல்லாத்துக்கும் பால், தேன், அபிஷேக பொடிகள் வைத்து அந்த அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் விட்டு தூப தீப ஹாரத்தை காமிச்சு இதெல்லாம் பூஜை மந்திரம் சொல்லி வாத்தியார் உதவியோட செய்யறது வழக்கத்துல இருக்கு. அப்போ பழங்களோ இல்ல ஏதாவது இனிப்புகளோ அல்லது ரவிக்கை துணி போன்ற பொருட்கள், இது 108 எண்ணிக்கையில இருக்கணும். இந்த 108 பொருட்களையும் ஒரே பொருளா 108 முறை பிரதக்ஷணம் சுற்றி வந்து ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒன்றொன்று வீதமா அத அரச மரத்தடியில அந்த பையை வைத்து அதுல போட்டு அந்த பூஜையை முடிக்கிறது வழக்கம். அந்த பூஜை முடித்தோன்ன அங்குள்ள வேத பண்டிதர்கள் மற்றும் கன்யா பெண்கள், சுமங்கலி பெண்கள் மற்றும் அங்குள்ள எல்லாருக்குமே அனைவருக்குமே அதை வந்து வெற்றிலை பாக்கு மஞ்சள் கிழங்கு வைத்து அங்க உள்ள எல்லாருக்கும் அதை தானமா கொடுக்கறது ரொம்பவே விசேஷம். இப்படி ஒரு முறை போட்ட பொருளை அடுத்த முறை போடுறது இல்ல, ஒவ்வொரு முறையும் புதிய பொருள் தான் போடுறது வழக்கத்துல இருக்கு. இது மிக எளிமையான வழிபாட்டு முறை. இதை செய்ய திருமணத்தடை நீங்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இன்றைய தினத்துல ஏழைகளுக்கு அன்னதானம் மற்றும் இதர ஜீவராசிகளுக்கும் தானங்கள் அளிக்கலாம். இதர தானங்கள் தருவது அவரவர் வசதியை பொறுத்தது. எதுவுமே செய்ய முடியாமல் இருப்பவர்கள் பசுமாட்டிற்கு வாழைப்பழம், புல், அகத்துக்கீரை போன்றவற்றை கொடுத்து பலன் அடையலாம். இந்த அமாவாசை நாட்களில் செய்யக்கூடிய தான தர்மங்கள், பரிகாரங்கள் அபரிமிதமான பலனை தரக்கூடியது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. நம்முடைய ஆசைகளும் கனவுகளும் வேண்டுதல்களும் நிறைவேற இந்த சோமவார அமாவாசை திதையில் விநாயகர் வழிபாடும் செய்யறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு
அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா அந்த அரச மரத்தடியில விநாயகரும் இருப்பார் இல்லையா, விநாயகருக்கு உகந்த அரச மர இலைகளை பறித்து வந்து விநாயகருக்கு முன்பாக ஒற்றைப்படையில் அரச இலைகளை அடுக்கி வைத்து அதன் மீது ஒரு அகல் விளக்கு வைத்து சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபமேற்றி விநாயகர் மந்திரங்களை உச்சரித்து விநாயகருக்கு நெய்வேத்தியம் செய்து வழிபடலாம். இதனால் நீண்ட நாட்கள் நிறைவேறாமல் இருக்கக்கூடிய வேண்டுதல்களும் விரைவில் நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம். இந்த நாள் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த நாள், அமாவாசை திதி பித்ரு வழிபாட்டுக்கு உகந்த நாள், சிவ வழிபாடு விநாயகர் வழிபாடு இப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு அபரிமிதமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான நன்னாள் தான் நாளை இந்த அமாவாசை சோமவார நன்னாள். அரச மரத்தை பிரதக்ஷணம் செய்யும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை இன்னொரு முறை பார்க்கலாம். மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவரூபாய விருக்ஷ ராஜாய தேனமக ஆயுஷ் பிரஜாம் தனம் தானியம் சௌபாகியம் சர்வ சம்பதம் தேஹி தேவ மகாவிருக்ஷ துவாமகம் சரணம் கதக. மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவ ரூபாய விருக்ஷ ராஜாய தே நமக ஆயுஷ் பிரஜாம் தனம் தானியம் சௌபாகியம் சர்வ சம்பதம் தேஹி தேவ மகாவிருக்ஷ துவாமகம் சரணம் கதக. இந்த ஸ்லோகத்தை சொல்லியபடி 108 முறை அரச மரத்தை வளம்பரம் வேண்டும். இதனால் அனைத்து வித நன்மைகளும் வந்தடையும் என்பது நிச்சயம். நாமும் இந்த தினத்தில் மறவாமல் அரச மரத்தை பிரதட்சணம் செய்வோம். சகல சௌபாகியங்களும் பெறுவோம். நமஸ்காரம்.